ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் முத முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். வெயில் காலம் வந்துட்டாலே நமக்கு தாகம் தீர்க்கும் ஆதாரம் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? நம்ம வழக்கமாக என்ன சாப்பிடுவோம்? இளநீர், தர்பூசணி, நொங்கு இதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த நொங்கு காய்க்கிற பனைமரம் பற்றி தான் இன்றைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோங்க. நம் மாநிலத்தின் மரமாக விளங்கும் பனைமரம் நீண்டு வளரக்கூடியது. இதனோட வேர், தூர் பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலைப்பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலைன்னு 12 உறுப்புகளை உடைய மரம் பனைமரங்க. இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பயனை தரதுனால தான் இந்த பனைமரத்துக்கு கற்பக தருன்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இந்த பேரு நமக்கெல்லாம் தெரியாது இல்லையா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பனைமரத்தோட இன்னொரு பேரு கற்பக தரு. பிடெக் முடித்த ஒரு இளைஞன் ஆண்டு முழுவதும் பனைமரம் தரும் பணமே எனக்கு போதும், வேற வேலை எனக்கு வேண்டாம் என்கிறார். இது ஒரு உண்மை சம்பவங்க. அவர் என்ன சொல்றாருன்னு இன்றைய கதையில பார்க்கலாம் வாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர் அருகே உள்ள அடைக்கலாபுரம் என்னும் ஊரில் தான் ஆண்டோ பிரைட்டன் என்ற இளைஞன் இருந்திருக்கிறாரு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் படித்திருக்கிறாரு. படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அதனால சென்னையில ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. சரி, இதை விட நல்ல வேலை கிடைத்தா போகலான்னு ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. ஆண்டோ பிரைட்டன் போலவே அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூவும் சிலர் வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு நண்பர் ஆண்டோ பிரைட்டனிடம், உங்க பேர் என்ன, உங்க ஊர் எது, பெற்றோர் என்ன தொழில் செய்யறாங்க, நீங்க என்ன வேலை பார்க்கறீங்கன்னு பல கேள்விகளை கேட்கிறாருங்க. ஆண்டோ பிரைட்டனும் தான் சொந்த ஊரு தூத்துக்குடி மாவட்டம்னும் தன்னோட பெற்றோர் விவசாயம் செய்யறாங்க, அவங்களுக்கு சொந்தமா 250 பனைமரம் இருக்கு, கூடையெல்லாம் செய்து விற்பாங்க அப்படின்னு தன்னை பத்தியும் தன்னோட குடும்பத்தை பத்தியும் சொல்லியிருக்கிறாரு. அந்த நண்பரோ எல்லாத்தையும் ஆர்வமா கேட்டுட்டு, சரி இன்டர்வியூ வந்திருக்கிறீங்க, இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலையே கிடைச்சாலும் உங்களுக்கு அதிகபட்சமா 20,000 கொடுப்பாங்களா? இந்த 20,000 ரூபாய நீங்க வாங்கி இங்க உங்க செலவு போக மீதி பணத்துல தான் நீங்க வாழ்க்கையை ஓட்ட போறீங்க. ஆனா உங்களுக்கு சொந்தமா 250 பனைமரம் இருக்குன்னு சொல்றீங்க, அதுலயே போதிய வருமானம் திரட்டலாமே, வீணா ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாத வேலையை பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாருங்க. கேட்டதோட மட்டும் இல்லாம பனைமரத்தால எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லியும் தராரு. நண்பர் இப்படி சொன்னதை கேட்டதும் ஆண்டோ பிரைட்டனுக்கு அறிவு கண் திறந்து விட்டது. அடுத்த நாளே வேலையை விட்டுட்டு சென்னையில இருந்து சொந்த ஊரான அடைக்கலாபுரத்துக்கு வராரு. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இப்ப வந்திருக்கான், என்னாச்சுடா, என்ன உடம்புக்கு எதுவும் சரியில்லையாடான்னு பதட்டமா விசாரிக்கிறாரு. ஆண்டோ பிரைட்டன் சொல்றாரு, பனைமரம் மூலம் பணம் சம்பாதிக்க போறேன்ப்பா, வேற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா, அதான் வந்துட்டேன்னு சொல்றாரு. விவரத்தை கேட்ட அப்பா பயங்கர கோபம் வருது. என்னல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு கோட்டி எதுவும் பிடிச்சிருக்கால, பனைமரத்துல என்னல சம்பாதிக்க போற, நாங்க சம்பாதிக்காத காசையால நீங்க சம்பாதிக்க போறீங்க, இதுல என்னல வருமானம் கிடைக்குதுன்னு அந்த ஊர் பாஷையில திட்டுறாருங்க. ஆனா ஆண்டோ எதையும் காதல வாங்கிக்கல, கவலையும் படல. படிப்படியா பனைமரம் ஏற கத்துக்கிறாரு. பனை ஓலையில் இருந்து பாய், பெட்டி, கூடை, தட்டு போன்றவற்றையும் செய்ய கத்துக்கிறாரு. சுத்தமான முறையில கருப்பட்டி, பனங்கற்கண்டு, சில்லு கருப்பட்டின்னு அதையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. சமூக வலைதளங்களில் விளம்பரமும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லங்க, சென்னை மாதாவரத்துல பனைப்பொருள் வாரியத்தில் பனை ஓலை மூலம் கலைப்பொருட்கள் செய்வது குறித்து பயிற்சி அளித்திருக்கிறாங்க. அதுலயும் சேர்ந்து கீச்சைன், பர்ஸ் இது மாதிரி விதவிதமான பொருட்களை செய்யவும் கத்துக்கிறாரு நம்ம ஹீரோ. ஊருக்கு திரும்பிய ஆண்டோ கைவினை பொருட்களையும் செய்து அதை அவர் வீட்டின் அருகிலேயே ஒரு கண்காட்சி மாதிரி வைக்கிறாருங்க. கருப்பட்டி, பனங்கற்கண்டு வாங்க வர்றவங்க எல்லாம் அந்த கலை பொருட்களையும் பார்த்துட்டு, வாவ், பியூட்டிஃபுல், அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்கிட்டு போறாங்களாங்க. கலை பொருட்களையும் சமூக வலைதளங்கள்ல சேர்த்து விளம்பரம் செய்யறாரு. நல்ல வியாபாரம் செய்யறாங்க. பொதுவா பனைமரத்தோட சீசன் பார்த்தா மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை தாங்க இருக்குமாங்க. ஆனா நம்ம பிடெக் ஹீரோ அதை ஆண்டு முழுவதும் வருமானம் வரும் தொழிலாக மாற்றி விட்டாருங்க. இப்ப மாதம் 50,000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறாங்க. மன நிறைவாகவும் இருப்பதாக கூறியிருக்கிறாருங்க. என்ன நண்பர்களே, நம்ம பிடெக் ஹீரோ செய்தது போல நமக்குன்னு சொந்தமா தொழில் செய்து வருமானத்தை பெருக்க நிறைய வழிகள் இருக்கு, கண்டுபிடிங்க. பனைமரத்தில் இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு. நொங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, பதநீர், கற்கண்டு, கருப்பட்டின்னு நம்ம சாப்பிடுற வெரைட்டி போக பனை ஓலையால் கூடை முடைய, கூரை வேய, கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுவதோடு நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரும் உதவியாக இருந்த ஓலைச்சுவடிகள் செய்யவும் உதவியது நம்ம பனை ஓலை தாங்க.
முக்கியமா குழந்தைகள் விரும்பி விளையாடுற பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, விசிறி, பொம்மைன்னு நிறைய செய்து விளையாடலாம். சின்ன வயசுல பனங்காய் வண்டி செய்து ஓட்டிய நினைவுகள்லாம் இந்த ஸ்டோரி சொல்லும் போது எனக்கே வருதுங்க. உங்கள எத்தனை பேருக்கு இது மாதிரி சின்ன வயசுல பனங்காய் வண்டி, காற்றாடி, விசிறி, பொம்மைன்னு செய்த ஞாபகங்கள்லாம் வருதுன்னு பாக்கலாம். பனை மரத்தோட வேர் நிறைய நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்புடையதாங்க. இதனாலதான் நிலத்தோட நீர் மட்டம் உயர காரணமாகவும் இருக்குதுங்க. மண் அரிப்பை தடுப்பது இம்மரத்தோட வேர்கள் பெரும் பங்காற்றுகிறது. அதனால தான் விவசாயிகள் தங்களோட வயல் வரப்புகளிலும் ஏரிக்கரை குளக்கரைகளிலும் பனங்கொட்டைகளை ஊன்றி வளர்த்து வந்தாங்க. இவ்வளவு பயன் தர பனை மரத்தை நாம் இன்று அதிக அளவுல பார்க்கவே முடியறதில்ல. அழிந்து விட்டது என்று சொல்வதை காட்டிலும் அழித்து விட்டோம் என்று சொல்வதுதான் சரியில்லையா? இந்த கதையை கேட்கும் நண்பர்களாகிய நீங்கள் விவசாயம் செய்யும் மக்களாக இருந்தால் தயவு செய்து மீண்டும் பனை மரத்தை வளர்க்க ஆரம்பியுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ண மறந்துடாதீங்க.